ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்து இருக்கீங்க எப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு ஸோ நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் லெவன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து ரெண்டு லாங்குவேஜ்லுமே நான் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு போக போகிறேன் ஸோ இதில் வந்து மூணு விஷயம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு செகண்ட் ஒன் இந்த டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் அதாவது எத்தனை கொஸ்டின்ஸு இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் அப்புறம் சிலபஸ் எப்படி கவர் பண்ணுறோம் ஸோ இதுக்கான பேசிக் டீட்டெயில் தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டட் டெஸ்ட்டு ஸ்கெடியூல் வந்து நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்ன்றதான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சு இதில் என்ன வந்து ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக தான் வந்து ஜிஎஸ் வந்து கவர் பண்ண போகிறோம் பிகாஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் கவர் பண்ணும்போதே ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் அப்படி இல்லைனா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி இல்லைனா திருக்குறள் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக கொஸ்டின்ஸ் வந்து ஒரு பார்ட் வந்து இருக்கும் மற்றபடி ஓகே ஒரு இருபது நாள் ஸ்பெண்ட் பண்ணால் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பாலிட்டி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சயின்ஸ் முடிச்சிட்டோம் ஸோ அந்த பேஸில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு அந்த பேட்டர்னில் தான் கவர் பண்ணியிருக்கோம் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் டிஎன்பிஎஃபி எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தராங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் செகண்ட் பாலிட்டி சைட்லேயே வந்து உங்களுக்கு எல்லா டெஸ்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் கரண்ட் அஃபேர்ஸ் திருக்குறள் பிகாஸ் அது மூணுமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இதை தவிர்த்து சப்ஜெக்ட்ஸ் வந்து டிஎன்பிஆர்ஸில் என்ன ஆர்டரில் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டியாக சிங்கிள் சப்ஜெக்ட் ஃபோக்கஸாக அதனால்தான் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் டெஸ்ட் பேட்சின்றதை நம்ம வச்சுருக்கோம் சிங்கிள் சப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக முடிக்கிறது தான் நம்மளோட எய்ம் சைடில் வந்து நமக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் அந்த விஷயத்தோட டச்சு விடாமல் இருக்கிறதுக்காகவும் அதை வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா வந்து சைடில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எழுதும் எழுதும்போதும் நான் எந்தெந்த டாபிக்ஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் தரணும் எந்தெந்த லெசனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தரணும் அந்த அதை வந்து நான் வந்து சொல்லுவேன் அதை நான் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஎன்பிஆர்சியோட ஒரு ஃபைவ் இயர்ஸ் கொஸ்டின் அனலிசிஸ் அப்புறம் ரீசெண்டாக ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ஜென்ரலாக நம்ம யூடியூப்பில் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ எந்த டாப்பிக்கு அவங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இப்போ வந்து ஜென்ரலாக ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் தமிழ்நாடு அதாவது இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி பெரியார் அண்ணா ஸோ டிராவிடியன் மூமெண்ட் இதை பற்றி தான் அதிக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ அந்த டாபிக் வரும்போது அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து தர சொல்லுவேன் இதே வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும் ஒரு சில டாபிக் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு போகலாம் ஸோ இந்த மூணு வெரைட்டி ஆஃப் டாபிக்ஸ் வந்து நீங்கள் படிக்கும் போது ஒவ்வொரு டெஸ்ட் அப்பையும் நான் வந்து சொல்லுவேன் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் நம்மளால இருக்கிற நாட்களில் இல்லை உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷமே கொடுத்தாலும் எல்லாத்தையும் படிக்கணும் அவசியமே கிடையாது சிலபஸ் கம்ப்ளீஷன் என்றது ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் படிக்கிறது கிடையாது எது எதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அதை தெரிஞ்சு படிக்கிறது தான் சிலபஸ் கம்ப்ளீஷன்ன்றது ஸோ அதை வந்து நம்ம வந்து பண்ணுவோம் தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் ப்ராக்டிஸ் வந்து இருக்கும் ஸோ மேக்சிமம் நான் வந்து சொல்லுவேன் எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் ஒரு ஃபைவ் ரிவிஷன் அது கொடுக்கணும்ன்றது ஸோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து டெஸ்ட் இருக்கும் தட் இஸ் அந்த வீக்கில் அந்த மாதிரி டெஸ்ட்டு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து இப்ப வந்து ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க சப்ஜெக்ட்ல கம்பைன் பண்ணி ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி நம்ம வந்து வைப்போம் இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாரி ஃபர்ஸ்ட் ரிவிஷன் என்றதே எப்படி எப்படி பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா அந்த டேயில் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த டேவோட நைட்டில் வந்து அதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஜஸ்ட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை வந்து ரிப்பீட்டாக ஓட்டி பார்க்கறது தான் ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் நம்மளோட டெஸ்ட்டில் வந்து எழுதுறது தேர்டு வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட் முடித்தோடனே கம்பைண்டாக ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்துருக்கும் ஃபோர்த் ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் முடிச்சுட்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வரும் ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா மார்க் டெஸ்ட் ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து ரிவைஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸாம் ப்ராசஸ்ன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இதில் வந்து எதை மிஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக வந்து ஃபேக்ஸு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகும் ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடுக்கு தனி இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கும் இது வந்து நம்ம வைஸாகவும் ஒவ்வொரு டாப்பிக்கும் டெஸ்ட் இருக்கும் அப்புறம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லேருந்தும் டெஸ்ட் இருக்கும் இதுதான் இந்த டெஸ்டில் வந்து நான் ஸ்பெஷலாக உங்களுக்காக தனிப்பட்டு கொடுக்க போகிறது அடுத்ததாக நம்ம டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ டெஸ்ட்டு வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அதில் தேர்ட்டி ஒன் வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும் எயிட் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு த்ரீ வந்து மார்க் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ டோட்டலாக இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டில் வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எதர் ஆப்டிடியூட் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் திருக்குறள் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஸோ டோட்டலாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஃப நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி பார்க்க போகிறீங்க இது கூடவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின்லுமே நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் என்ற ஒரு விஷயத்த வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் என்றது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதில் வந்து பல கொஸ்டின்ஸை வந்து மேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதை தவிர்த்து நம்மளுடைய கொஸ்டின்ஸ் என்றது புக்கு இன்சைட் புக் பேக்கு அப்புறம் டிஎன்பிஆர்ஸியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் மோடு வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் தான் வந்து தரப்போகிறோம் பிகாஸ் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அது வந்து ஈஸி அக்சஸ்ஸாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு டூ டேஸ் பிஃபோராகவே உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம சேனலில் அதுக்கான வீடியோஸ் இருந்தால் அதையும் நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அந்த டெஸ்ட்டு ரிலேட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வீடியோமும் இருந்தால் நான் வந்து கொடுத்துருவேன் ஸோ அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக ஸ்ட்ரக்சராக படிச்சிங்கன்னா இந்த டெஸ்ட் ப்ராசஸ்ன்றது ஈஸியாக இருக்கும் ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணுவோம் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டெஸ்ட்டு ப்ராசஸ் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அண்ட் பேமெண்ட் டீடைல்ஸ் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த டெஸ்ட் பேட்சோடைய பேமெண்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபோக்கஸ் பேச்சில் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து இந்த நம்பருக்கு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கள் சைட்லேருந்து இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணும் ஆரல்ஸ் உங்களுக்கு வந்து இதை சென்ட் பண்ண டேரெக்டாக பே பண்ணனாலும் இதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எதர் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்படி இல்லைன்னா ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இது வழியாகவும் பண்ணலாம் இல்லை யூபிஐ ஐடி ஜிபே நம்பர் இது மூலமாகவும் வந்து பண்ணலாம் ஸோ மேக்சிமம் கால்ஸ் வந்து இந்த நம்பரில் வந்து ஆக்டிவாக இருக்காது ஸோ கால்ஸ் வந்து பண்ண தேவையில்லை கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து ரிப்ளை வந்து கிடைக்கும் தட் இஸ் இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கனாலும் அப்படி இல்லைனா பேமெண்ட் பண்ணிட்டீங்க சட்டன்னு ரிப்ளை வரல எதிர்பார்க்காதையும் கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம் ஸோ ஸ்டெப் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் சைட்லேருந்து ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு தருவோம் அதில் வந்து உங்களை பற்றி ஒரு பேசிக் டீடைல்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ்ன்றது கம்ப்ளீட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான் எல்லா டெஸ்ட்டுக்கும் அதுக்கான புக் ரிசர்வ்ஸ் ஸ்கூல் புக்ஸ் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கொஸ்டின்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஆன்சர் கீஸ் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு வந்து இருக்கும் ஆப்டிடியூடாக இருந்தாலும் அப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து தருவோம் அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தா சிலபஸ் அண்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் செலக்ஷன் ஸோ என்டையர் சிலபஸ்மே நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த டெஸ்ட் இதில் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு கவலையே படத்தேவையில் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டெஸ்ட் பேட்டர்னில் தான் முடிஞ்ச அளவுக்கு சிலபஸ் வந்து பிகாஸ் நான் நிறைய டெஸ்ட்டு ஸ்கெடியூல் வந்து பார்த்துருக்கேன் அதுல வந்து நிறைய விஷயத்த கொடுத்துருப்பாங்க இவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ண முடியுமா நம்ம இதுலேயுமே ஒரு சில இடத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிற தான் தெரியும் அதுலேயுமே நான் எதை படிக்கணும் எதை படிக்க கூடாது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும் அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ அதை ஓரளவுக்கு நீங்க சூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா இந்த எக்ஸாம்ன்றது கிளியர் பண்றது கொஞ்சம் ஈஸி தான் உங்களுக்கு ஸோ ப்ரீவியஸர் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் புக் இன்சைடர் கொஸ்டின்ஸ் இதுதான் இது வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு விஷயுமே ஹார்ட் ஒர்க் அண்ட் ப்ரிசவர்ஸ்ல தான் இருக்குது நிறைய பேர் வந்து ஒரு டெஸ்ட் பேக் ஜாயின் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு ஆக்டிவாக அட்டன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நான் போன டெஸ்ட்லேயே இந்த விஷயத்த பெண்டிங் ஆகிடுச்சு நான் படிக்கலை ஸோ எனக்கு வந்து நிதானமாக நான் படிக்கணும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணுவாங்க நான் பார்த்துருக்கேன் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகிறது கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு ரஷ் அப் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம நல்லா பண்ணுவோம் அதாவது இங்கே வந்து எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு அளவுக்கு பண்ணாலே போதும் இப்போ என் வந்து நான் வந்து சொல்லுவேன் இதை படிங்க இதை தான் படிக்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக கொடுத்தா போதும் சிலது படிக்கவே தேவையில்ல நெக்லெக்ட் பண்ணிடலான்னு ஸோ அந்த ஆர்டரில் படித்தாலே ஓரளவுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆகிடலாம் ஒரு சில இடத்துல நமக்கு கொஞ்சம் பெண்டிங்காக இருக்கும் ஸோ பெண்டிங்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே வாங்க எய்தர் அந்த டேவோட ஏதோ அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கொடுத்து படிக்கலாம் ஏதோ ஒரு மோடில் வந்து அதை வந்து பார்த்துக்கலாம் பட் பெண்டிங் அதிகமாக இருக்குன்னு டெஸ்ட் பேட்சை நெக்லெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ப்ராசஸ்ன்றதே உங்களுக்கு ரொம்ப டஃப் ஆகிடும் ஸோ எந்த எக்ஸ்கியூஸ்மே இருக்கக்கூடாது இப்போ டெஸ்ட் பேட்சோட ஸ்கெடியூல் நான் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் அப்புறம் ஆப்டிடியூட் கரண்ட் அஃபேர்ஸ் திருக்குறள் ஸோ உங்களுக்கு ஸ்கெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் மேக்ஸிமம் எந்த டாபிக்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த டாபிக்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் வச்சுருப்பேன் ஏன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு படிக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப கிளியராக படிப்போம் ஸோ எல்லாத்துக்குமான புக் சோர்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது எக்ஸ்ட்ரா எதாவது புக்ஸ் ரெஃபர் பண்ணனாலும் அதுவும் வந்து நான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் உங்களுக்கு ஆப்டிடியூட் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்டிடியூட் ஆர் திருக்குறள் வந்து இருக்கும் ஸோ இதுதான் நம்ம வந்து ரெண்டு சப்ஜெக்ட் முடித்ததுக்கப்புறம் ஒரு விஷன் டெஸ்ட்ன்ற ஒரு மாடல் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இதை வந்து ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்க உங்களுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்கெடியூலாக தான் இது இருக்கும் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணி ரொம்ப ஈஸியாக கொடுக்கறதுக்கான ஒரு பேட்டர்ன் வந்து இது தான் இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாம் ப்ராசஸ் ஈஸி தான் இந்த ஸ்கெடியூல் இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் இதை தவிர்த்து இந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து குரூப் ஒன்ற ரிலேட்டடு கொஸ்டின்ஸு இது வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டின் சப்ஜெக்ட் வைஸ் எல்லாமே நான் வந்து சைடில் அப்லோட் பண்ணுவேன் அதோட லிங்க்கும் வந்து தனிப்பட்டு நம்ம டெலகிராமில் வந்து டெஸ்ட் பேட் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு குரூப் இருக்கும் அதில் வந்து ஷேர் பண்ணுவேன் நீங்கள் அதில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ